நண்பர்களே, 59வது இந்த விஞ்ஞான பைரவா சிவசூத்ரா தியான பயிற்சி என்ன சொல்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் என்று இருந்தால் துக்கம் இருக்கும், இன்பம் என்று வந்துவிட்டால் துன்பம் இருக்கும், வலி என்று வந்துவிட்டால் சுகம் ஒன்று இருக்கும். எப்படி ஒரு கடிகாரம், பழைய கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த கோல் வலதுக்கும் இடதுக்கும் போய்கொண்டிருக்கிறதோ, அதை போன்று வாழ்க்கையிலே நிம்மதி திருப்தி இல்லாமை சந்தோஷம் துக்கம் இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கிறது, மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம சாதாரண மைண்டு, நம்ம பொதுவான மனிதர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் வேதனை துக்கம் துயரம் எல்லாம் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து விடுபட வேண்டும், இம்மீடியட்டாக உடனடியாக அதுலேருந்து விடுபட்டு சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் வரும்போது அதிலேயே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்போ இதுதான் மனிதனுடைய அத்தனை துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது, கஷ்டம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு அடியிலே மறைந்திருக்கக்கூடியது மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் திருப்தி அனைத்தும் அடங்கி இருக்கிறது என்று. அப்போ திருப்தி சந்தோஷம் அமைதி எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போயிட்டா நம்ம அதுலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதுக்கு அடியில் என்ன இருக்கிறது, மறைந்திருக்கக்கூடியது துக்கம் துயரம் வேதனை எல்லாம் இருக்குது, மறுபடியும் அது வரும். இப்போ நம்ம மனிதர்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, துக்கம் வந்துடுச்சு கஷ்டம் வந்துட்டால் அதுலேருந்து எப்படியாவது விட்டு விட்டு தப்பிவிட வேண்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் வந்தால் அதுலேயே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று நிலைப்பாடு. அப்போ கஷ்டங்களிலிருந்து ஓடிவிட வேண்டும் என்ற எண்ணம், இன்பங்களில் ஒட்டி இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அப்படி மைண்டு வந்து அந்த மனது வந்து ரெண்டில் ஏதோ ஒன்றில் தான் இருக்குது. இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது, நடுநிலைமையை வகி, கஷ்டம் வரும்போது வேதனை வரும்போது துக்கம் வரும்போது அதை பார், மூணாவது மனுஷன் பார்ப்பது போல பார்த்து அதிலேயே தியானி, அதுக்கப்புறம் என்ன வரும், அதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் வருகிறது, அதுலேயும் ஒன்றி இணைந்து விடாதே, அதையும் பார், தியானித்து பார், மறுபடியும் அதுக்கு கீழே என்ன இருக்கிறது, வேதனைகள்லாம் வரும்னு நினச்சிக்க. கிராமத்தில் பொதுவாகவே சொல்லுவாங்க, அதிகமாக சிரித்து கொண்டிருந்தால் அதிகமாக சிரிக்கிற நிறைய அழுக போகிற அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் சிரிப்பை நிறுத்த சொல்லுவாங்க. ரொம்ப சிரிக்கிறான், ரொம்ப சிரிக்கிறான் பையன், ரொம்ப சிரிக்கிறான் அந்த பொண்ணு, நிறைய அழுக போகிறான், அதனால் சிரிப்பை நிறுத்துன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். அதில் சில உண்மைகள் இருக்குது. அதிகமாக சிரிக்கும்போது என்ன ஆகிடுறாங்க, அதிகமாக அழுவாங்க பின்னாடி, அதிகமாக அழுகும்போது அதிகமாக சிரிப்பாங்க. இது வந்து ஒரு தத்துவம், கிராமத்தில் இன்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த தத்துவம், இது உண்மையும் கூட. ஆனால் என்னென்னா, சந்தோஷமாக இருக்கும்போது கட்டுப்படுத்துகிறாங்க, அழுதுருவேன் அதனால் அதிகமாக சிரிக்காதேன்னு, ஆனால் அழுகும்போது என்ன ஆகிவிடுகிறது, அவர்கள் மற்றவர்களை ஆள விடுவதில்லை, பெற்றோர்கள் குழந்தைகளை ஆள விடுவதில்லை, அழுகாச்சி எப்படியாவது நிறுத்தி விட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார்கள். அப்போ அழுகாச்சி நிறுத்தும் போது என்ன ஆகிறது, அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியல, அதிக அழுகு அழுதாச்சுன்னா குழந்தை அடுத்த லெவலுக்கு போயிடும், அடுத்த லெவல் என்ன, அதிக சந்தோஷம். ஆனால் அவங்க அந்த அழுகாட்சியை நிறுத்தும் பொழுது அந்த குழந்தை அந்த சந்தோஷத்தின் நிலைமைக்கு போக முடியாமல் அறவே காடாக நின்று விடுகிறது. அரை மனது, அரை சிரிப்பு, அரை துக்கம் எல்லாம் அரை அரை அரைவாசியாக 50% வந்து விடும் பொழுது, ஒட்டுமொத்தமாக சிறு குழந்தையிலிருந்து பெரியவராகும் வரைக்கும் நாமும் குழப்பத்திலே இருக்கிறோம். ரெண்டே ரெண்டு உணர்வுகள், பொலாரிட்டி உணர்வுகள்னு பார்த்தீங்கன்னா பல உணர்வுகள் இருக்கு, எல்லாம் ஆப்போசிட் இருக்கிறது. காதல்னா வெறுப்பு, காதலுக்கும் இன்னொன்றுக்கு வெறுப்புக்கும் ரெண்டு பொலாரிட்டி, சந்தோஷத்துக்கு துக்கம், நல்ல வசதிக்கு ஏழ்மை, இப்படியெல்லாம் ரெண்டு ரெண்டுன்னா இருக்குது. அப்போ ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வரும் பின்னாடி, இது இருக்கும்போது அது பின்னாடி வரும். நம்ம மனது என்ன செய்யுது, ஒன்றில் போய் ஒட்டிக்குது, இது அதுன்னு இதுவுடையே சேர்ந்து போகுது. சந்தோஷம் இருக்கும் சந்தோஷத்தோட சேர்ந்து போயிடுறோம், துக்கம் வரும்போது துக்கத்தோடையும் சேர்ந்து போயிடுறோம். எப்படி ஒரு கேமரா எடுத்துக்கொண்டு அந்த கேமரா இப்படி அப்படின்னு அசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கேமராவுக்குள்ளே வரக்கூடிய பிம்பங்கள் குழப்பமாக இருக்குமோ,
அதை போன்று இந்த மனது என்ன பண்ணுகிறது, சந்தோஷம் இருக்கும்போது ஓவரா சந்தோஷத்துலேயே போய் அங்கேயே இருக்கணும், இன்பத்திலேயே இருக்கணும். அந்த இன்பத்திலிருந்து திரும்பி வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட் கிளிங் ஒன்றோடு அப்படியே இணைந்து விடுகிறது. ஆனால் அதுக்கு கீழே மறைந்திருக்கக்கூடிய துக்கம் துயரம்னு இருக்குது, அது தெரியறதில்லை நம்ம மனதுக்கு. அப்போ துக்கம் துயரம் வரும்போது, வேதனைகள்லாம் வரும்போது, அதுலேருந்து எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறது, அதுலேயே போய் மைண்ட் ஒட்டிக்குது. ஆனால் அதுக்கு கீழே மறைந்திருக்கக்கூடிய உண்மை, கெட்ட நிகழ்வு வரும்போது நல்ல நிகழ்வுகள் வரும், இயற்கையாகவே வரும் என்பதை அந்த மனது ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறது, தப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த சந்தோஷம் வரும்பொழுது ஒட்டிக்கொள்ள வேண்டும், துயரம் வரும்போது அதிலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் தான் மனிதரை குழப்பி விடுகிறது. அவன் வேதனையினுடைய முக்கிய காரணமே இதுதான். ஆக இந்த தத்துவம் என்ன சொல்கிறது, எப்படி ஒரு மலை உச்சிக்கு போய் நின்று கொண்டு சூரியன் உதிக்கிறான், சூரியன் உதிக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நடக்கும், இரவு வரும். காலை ஒன்று வந்துவிட்டால், பகல் என்று ஒன்று வந்துவிட்டால் இரவு கண்டிப்பாக இருக்கும். பகலிலே மட்டுமே நான் இருப்பேன், இரவு வரக்கூடாது என்று நீ நினைத்தீனா அது நடக்காது. சந்தோஷம்தான் இருக்கணும், துக்கம் வரக்கூடாது என்று நினைக்கும் போது தான் பெரிய குழப்பமாகி விடுகிறது. அப்போ நீ மூணாவது மனுஷனாக அந்த உணர்வுகளை, மூன்றாவது மனுஷன் மலை உச்சியிலிருந்து பகல் இருக்கிறது, சூரியன் உதிக்கிறான், சூரியன் கண்டிப்பாக மறைவான், ஏன்னா சூரியன் கண்டிப்பாக உதிச்சான்னா கண்டிப்பாக மறைவான், பகல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இரவு வரும். அப்போ இரவில் இருந்துட்டால் இரவிலேயே இருக்க வேண்டும், இரவுலேருந்து எப்படியாவது இம்மீடியட்டாக விட்டுப்பட வேண்டும்னா முடியாத காரியம், அதுக்கு 12 மணி நேரம் கழிஞ்சு தான் பகல் வரும். அப்போ இரவு கூடயே இருந்தாக வேண்டும், அப்புறம் பகல் வரும். அப்படி துக்கம் ஒன்று வந்துவிட்டால் இன்பம், சூரியன் என்று பகல் என்று வந்துவிட்டால் இரவு என்று இருப்பது போல, காதல் ஒன்று இருந்து விட்டால் சோகம் ஒன்று இருக்கும். காதல்லையே இருக்கணும், காதல் வயப்பட்ட நிலையிலேயே இருக்கணும், சோகங்கிறது இருக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுது தான் அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் பிரச்சனைகள் வருகிறது. இன்பமாக பேசும் பொழுது துன்பம் கண்டிப்பாக இருக்கும். நன்றாக உடல் இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உடல் சோர்வடையும், காய்ச்சல் வரும், துக்கம் வரும், வேதனைகள் வரும். அப்போ நீங்கள் இந்த தத்துவம் என்ன சொல்கிறதுனா, துக்கம் வரும்பொழுதோ சந்தோஷம் வரும்பொழுதோ அதனுடைய ஒன்று இணைந்து விடாதே, நடுநிலைமைக்கு வந்துவிடு. ரெண்டு இறங்கி கொண்டிருக்கிறது, ரெண்டு மூணாவது மனுஷன் பார்ப்பது போல பார். துக்கம் வரும்பொழுது சந்தோஷம் வரும், சந்தோஷம் வரும்பொழுது துக்கம் வரும் என்று நடுநிலையில் வைத்து பார்க்கும் பொழுது வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனி வாழப்போகிற வாழ்க்கைக்கும் 100% மிகப்பெரிய மாற்றங்களை காண்பாய். அப்போ இதிலிருந்து இந்த தத்துவத்தின் மூலமாக இன்பமும் துயரமும் அதை எப்படி கையாள்வது, வேதனையையும் சந்தோஷத்தையும் எப்படி கையாள்வது என்பதை நீ பூர்வமாக அறிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சமாளிக்கக்கூடிய திறனை பெறுவாய்.